கூடிய நேரத்துக்கும் வணக்கம். என்னை பற்றின வந்தவன் இவ்வளவுக்கு தெரிஞ்ச பற்றி நினைக்கிறேன். இவனை ஒரு புத்தகத்தை படிக்க வைக்கணும்னா நிகழ்ச்சி கூட்டா போதும், அப்பதான் இவங்க படிப்பாங்க. ரகசியம் வந்து தெரிஞ்சு போய் இவ்வளவு பெரிய புத்தகத்தை படிக்க வச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளவு சுறுசுறுப்பானவன். 64 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு நாவல் அது. நாங்கள் அறை மாறிக்கிட்டே இருப்போம், தோழர்கள் கொட்டி தூக்கிட்டே இருப்போம். அது இந்த செல்ஃப்லேருந்து இந்த செல்ஃபுக்கு வரும், இந்த செல்ஃப்லேருந்து இங்கே வரும், அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வரும். 62 எழுதப்பட்ட அந்த புயல்ல ஒரு தோணிங்கிற அந்த அற்புதமான நாவலை நான் ஏப்ரல் மாதம் 2016 படிச்சிருக்கேன். அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய சுறுசுறுப்பாளர்னு உங்களுக்கு நினச்சிட்டு இருந்தேன். உண்மையிலேயே மானக்கேடாக இருந்துச்சு. நான் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் கலைஞர் இருந்திருக்கேன். அங்கே அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம தோழ சிந்து போனாத்தான் நல்லா இருக்கும். நம்ம தமிழரோட லட்சணத்துலேருந்து ஆரம்பித்தா நல்லா இருக்கும். முருகன் சொன்னார் ஆய்வு கிடையாது, அதெல்லாம் இந்த வெங்காயம் வெள்ள போனாலும் யாருக்கும் ஒன்றும் கிடையாது. திருச்சூரில் வந்து திராவிட இயக்கம் பற்றி பேசுகிற கூப்பிட்றாங்க. அப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி திராவிடத்துக்காக பாடுபட்டவங்க யார், அந்த 1920 யார், 16 யார், தென்னிந்திய நலவரமிச்சங்க என்ன, டிஎம் நாயரோட ஃபோட்டோ கிடைக்குமா, இவ்வளோதான் நம்ம கேட்டது ஆசைப்பட்டது தேடுந்து. எங்கே தேடியும் கிடைக்காது, அது ஒரு லைன் டிராயிங் மட்டும் போட்டு கொடுத்துருந்தாங்க. சரிப்பா, இந்த நம்ம ஈரோட்டு பெருசு தான் இருந்துச்சு, அது 73 தானே நம்மால் போனார். பெரியாரை பற்றி ஏன்னா வீடியோ எதாவது கிடைக்குமா பெரியார், ஏன்னா அவருக்கு காலத்தில் எல்லாமே வந்தாச்சு. உங்களுக்கு நம்ம சேகுவேரா வீடியோ கூட நம்மளுக்கு கிடைக்கிது, நம்ம பார்க்குறோம். ஆனால் பெருசை பற்றி வீடியோவை நான் தமிழ்நாடு முழுக்க ஜல்லடை போட்டு தொடறேன். கடைசியில் 1.5 நிமிஷங்க இந்த நாட்டில் 93 வயசுக்கு மூத்திரச்சட்டியை தூக்கிட்டு தெரு தெருவாக சுற்றுற கிழவனுடைய உயிரோட்டமாக இருக்கிற வீடியோங்கிறது 1.5 நிமிஷம். நாங்கள் போய் மலையாள கட்டு மண்ணு விட்டுதான்யா எங்களோட லட்சணம், நாங்கள் இவ்வளோ தான் பதிவு பண்ணுவோம், எங்கள் பதிவுங்கிறது இவ்வளோ தான். அதுமாரி எமர்ஜென்சி இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அனுப்பிச்சோம். எமர்ஜென்சியை பற்றி நம்ம கிட்ட இருந்து எத்தனை சினிமா வந்திருக்கு, எத்தனை நாவல் வந்திருக்கு, என்ன வந்து ஒன்று. ஒரு நாள் தோப்பாகிட்ட கூட்டு போய் நம்ம ஈழத்தோழத்தை கூட பேசிட்டு இருக்கப்போ அவன் தோப்பா ரொம்ப இன்ஸ்பைர் ஆகிட்டு அவன் பயங்கரமாக தேட ஆரம்பிச்சான். தேட வந்து லண்டனில் போய் லண்டன் அங்குள்ள நூலகத்தில் டிஎம் நாயரோட புக் ஒன்று பிடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். நண்பா இந்த மாதிரி ஒரு புக் இருக்கு, அது வந்து டிஎம் நாயரை பற்றி வச்சா அது அமுக்கு உடனே அது வந்து ஒரு ஜெராக்ஸ் அடிச்சு நீங்கள் அனுப்புனா அப்படிலாம் அவன் கொடுக்க மாட்டான். நம்ம இந்த வெள்ளிக்கிழமை போகிறோம்னா முன்னாடியே ஃபோன் பண்ணுவோம், அவன் வியாழக்கிழமை அவனுக்கு ரிமைண்ட் பண்ணால் அதை எடுத்து வைப்பான். அதே முழு புத்தகத்தையும் ஜெராக்ஸ் எடுக்கலாம் அனுமதிக்க மாட்டான் அப்படின்னு அவன் ஒரு 30 பக்கம் 32 பக்கம் எனக்கு ஜெராக்ஸ் அடித்து அனுப்பிடுறான். அது என்னன்னா டிஎம் நாயரின் ஜீவிய சரித்திரம். அது 1919 வெளிவந்தது, மதுரையில் வெளியிட்டிருக்காங்க. 1919 தமிழ்நாட்டில் மதுரையில் வெளியிடப்பட்ட அந்த டிஎம்ஐ ஜீவிய சரித்திரத்தை வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரன் வச்சிருக்கான். உண்மையிலே அவனால் இங்கே திருடிட்டு போகலன்னா எந்த பொருளும் நம்ம இன்னைக்கு பார்க்குற மாதிரி இருந்திருக்காரு. நான் வீட்டில் கிழவங்க வாங்கியிருந்தாலும் கொண்டுலாம்னு நினைக்கிறேன், இல்லைன்னா எப்போ சாப்பிடுங்க. இதுதான் ஏதாவது மாதிரி ஆக இந்த இதுங்கிறதெல்லாம் இவங்க யாருக்குமே கிடையாது என்பதுதான் ஒரு விஷயம் நண்பர்களே. உண்மையை வந்து இந்த நாவல் படிக்கிற மாதிரி துயரம் வந்து வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இந்த மனிதர்களோட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று படிக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டமான காரியம். உண்மையாக சொல்ல போனால் நான் வந்து இந்த புத்தகத்தை படிக்கலன்னு பச்சையாக சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த ஒவ்வொரு பக்கத்துலேயும் நான் இவங்களோட வாழ்ந்தேன், அதுதான் உண்மையான விஷயம். அப்படி இதில் சொல்லப்படுற பல மனிதர்கள் என் வாழ்க்கையில் நான் அவங்க வாழ்க்கையில் நான் வந்து போயிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு இதுதான் வந்து என்னை பொறுத்த இந்த இது இருக்குது. இந்த நாவல் ரொம்ப அழகாக தொடங்குது. அந்த இவன் பரணியர்ன்ட்டு அந்த பள்ளியில் வானதியும் பரணியும் படித்த வசந்தரும் படித்த பள்ளியில் வானதியோட வரவுக்காக காத்துட்டு அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே போகுது. வானதி வர்றதில்லை, வசந்தன் காத்துட்ருக்கிறாரு. அது தொடங்கி அப்படியே அந்த 80 காலகட்டங்களில் எப்படி அந்த நம்ம ஈழத்தினுடைய வடக்கும் கிழக்கும் எந்த இதில் அப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்குது, அது 80 துவக்கத்தில் எப்படி வந்து ஈழத்து இளைஞர்கள் வந்து ஒரு சந்தேகமான கிடமான முறையில் என்ன கைது பண்ணுறதும் சுற்றி வளைக்கிறதும் அடுத்து காணாமல் போச்சதும் வந்து வராது. அதே கட்டங்களில் வந்து சிவகுமார் போன்றவர்கள் 70 மத்தியிலேயே வந்து முதல் தற்கொலை போராளிகள் சிவகுமார் போன்றவர்கள் ஆங்காங்கே சில வேலைகளை வந்து நடத்துகிறாங்க. ஆனால் இது எப்போ வந்து ஒட்டு மொத்தமாக அங்குள்ள ஈழத்தமிழர்களுக்கு வாங்க மட்டும் இல்லை கொடுக்கவும் தெரியும் அப்படிங்கிறது எப்போ தெரியுதுன்னா அது 1983 ஜூலையில் நடந்த இந்த 13 ராணுவ வீரர்கள் வந்து போட்டுக்கப்படும். இந்த 13 ராணுவ வீரர்களுக்கு வரைய சாட்டாக வச்சு தான் வந்து அவங்க வடக்குலையும் கிழக்குலையும் போராட்டத்தை மற்ற முன்னாடி வந்து கொஞ்சம் தமிழ் மாநாட்டில் துப்பாக்கி சூடு நடக்கிறது இந்த மாதிரி. ஆனால் ஒட்டு மொத்தமான ஒரு ஸ்டேட் டெரரிசம் அவர் அரச பயங்கரவாதம் 83 வந்து தலைவச்சார்.
அப்ப இந்த நாவல் அப்படியே அதுக்குள்ள நம்மள அடுத்த கட்டத்துக்கு அப்படியே நகர்த்தி தமிழ் நடி கொண்டுகிட்டே இருக்காங்க. அதுல பாக்குறோம் கொழும்புல இருந்து தான் வருவாங்க. கொழும்புல இருந்து வானதியுடைய பெருமை வந்திருப்பாங்க. கொழும்புல அவங்க எப்படி ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க, மனிதர்கள் எப்படி மனிதர்களாக அவங்க பார்க்காம இருப்பாங்க, அது அது உண்டு தானே, அது உங்களுக்கு அது வடக்குலையும் உண்டு கொழும்புலையும் உண்டு, அந்த மாதிரி உண்டு இருக்கிறாரு. அப்போ இது அந்த இது வந்து ரொம்ப அழகாக போகும். அதே மாதிரி வானதியினுடைய அப்பாவான அருமை நாயகத்தை பற்றி சொல்கிற எனக்கு அருமை என்ன மாதிரி ஒரு கேரக்டர், அதே மாதிரி அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்குமான அட்டகாசமான அந்த உறவுகள் அப்படிங்கிற கட்டத்தில் அந்த 83 தொடக்கத்தில் வந்து வானதியோடைய குடும்பம் வந்து பவர் குளத்துலேருந்து திரிகோணமலை நோக்கி பயணிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு அரசு புரிஞ்சுருக்காங்க. அப்புறம் அதுக்கிடையில் வந்து வசந்தன் வந்து இயக்கத்துக்கு போகிறேன் நான் இந்த மாதிரின்னு வானதி சொல்லும்போது அதுக்காக தான் காத்திருக்கிறாங்க. அதான் முதல் அத்தியாயத்தையும் தொடங்குது. அப்புறம் ஒரே ஒரு கேள்வி வளர்க்கும் போல நம்ம தொடர்ந்து கேட்கமா இருக்கிறோம், நான் திரும்பி வர வரைக்கும் காத்திருப்பீங்க தானே அப்படின்னு வசந்தன் சொல்லிட்டு அவர் வந்து இயக்கத்தோடைய பயிற்சிக்காக இந்தியாவுடைய ஒரு பகுதிக்கு வர்றாரு. அந்த யாதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடும் கேரளாவும் சேர்ந்த ஒரு மலைப்பிரதேசம் வந்து அவங்க வசந்தனும் அந்த தோழர்களும் பவர் குளத்தில் வந்தவங்களாம் வந்து பயிற்சிக்கு போவாங்க. அங்கே பழங்குடி மக்கள் இருக்கிற ஒரு இடம், அந்த அந்த வர்ணனையெல்லாம் வந்து தமிழ்நாடு மிக பிரமாதமாக அது கொண்டு போயிருப்பாங்க. நம்ம அந்த ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வே அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. அந்த இதில் இருக்கப்போ அங்கே போன இயக்கத்துக்கு போன புதுசில் வர பிரச்சனைகள் என்னென்னா, உண்மையில் முதல் பிரச்சனை வந்து அந்த நோஸ்டால்ஜியா, அந்த பழைய நினைவுகள் அவங்களை உயிர் எடுத்துடும். அங்கிருந்து மச்சான் பேசிட்டு அங்கே வாழ்ந்த வாழ்க்கை, அடுத்து வந்து அந்த இயக்கம் சார்ந்த அந்த பயிற்சியில் போகும்போது நடக்கக்கூடிய அப்படியே ஒரு பாரிய மாறுபாடு அவன் வாழ்க்கையை வந்து தூக்கி இந்த பக்கம் போட்டிருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்ச இயக்கக்கூடிய வந்து இதில் வந்து ஒரு கேரக்டர் வரும் குட்டின்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்னா இதில் வந்து அம்மா நிலை வந்து ஒருத்தன் அழுக ஆரம்பிக்கும். இது வந்து இயக்கத்தில் வந்து பயிற்சிக்கு போகிற நேரங்களில் எனக்கு தெரிஞ்சவங்க பல பேருக்கு நடந்ததுதான் அம்மா ஞாபகம் வந்துடும், அப்பா தங்கச்சி எல்லாம் ஞாபகம் வரும். அப்போ இதில் இந்த இதில் வந்து தமிழகத்தில் வந்து அந்த அம்மா நினைவுகள் வரவங்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போவாங்க. எனக்கு வந்து மன்னார் குடியும் வந்துருந்தான் அவன் குட்டி குட்டியை தெரிஞ்சுருக்கான் அப்படின்னு அவனுக்கு என்னென்னா இயக்கத்துக்கு போன புதுசு தெரியும். அவன் என்னென்னா 14 பதினாறு வயசு பொடினா சின்ன பொடினா, ஆனால் அங்கே உண்மையாக சிங்கள ராணுவம் தான் கொல்ல பண்ணும். சாகருக்கு பதிலாக வரலான்னா வரும்போது அவன் எப்போ கூட்டில் கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் அவனுக்கு என்ன பிரச்சனைனா இயக்கத்துக்கு வந்து அந்த பயிற்சி எடுக்கிறதுனா முதல்ல எல்லா பயிற்சியும் கொடுத்துட மாட்டாங்க, அந்த வயதை பொறுத்து அந்த இதுகளே பண்ணுவாங்க அரசியல் பயிற்சி இந்த மாதிரி. ஏன்னா இங்கே ரொம்ப கவனமாக வேறு பேசணும், இல்லைன்னா அப்போவே வந்து ஆஸ்திரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து புலிகள் போராளி ஆக்கிட்டு அவங்க கேட்கிடுவாங்க. அதனால் அதனால கவனத்தோடையே பேசணும். அப்போ என்ன ஆகுதுன்னா அவன் குட்டியோட பிரச்சனை என்ன ஆகுதுன்னா அவன் வந்த உடனே ஒரு 15 நாள் அவங்க அம்மா ஞாபகம் ஒரே அழுக அம்மா 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 நழுகு. அப்புறம் ஒரு நாள் சத்தம் இல்லாமல் காட்டு விட்டு ஓடுறான், நடுக்காட்டில் குட்டி சிக்கிறான். குட்டி சிக்கணும் ரெண்டு குடலையில் போட்டு கூப்பிட்டு வந்து அவருக்கு சேரு மாதிரி இருக்கிற இடத்துல துவக்க கொடுத்து இப்படி நில்லுடான்றாங்க. அப்போ எங்கள் ஊர் இருக்கிற மெல்த்து சொல்லுவான் கியூபட்டு, டேய் என்னடா அம்மா அம்மானு கிடச்சது தானே அம்மானா. அது அவங்களுக்குள்ள பின்னாடி வந்து அந்த இயக்கத்தோட பழக பழக எல்லாருமே அங்கே இருக்கிற தங்களோட தாய்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். தங்க அந்த ஒரு உணர்வுகளுக்குள்ளே வந்து போராளிகள் வந்து பரிணமிக்கிற அது ஒரு மாற்றங்களுக்குள்ளாகும். அதை வந்து பின்னாடி கோயம்புத்தூர் வச்சு எங்கிட்ட நக்கலாக சொல்லுவாங்க, ஏய் நீ அம்மா அம்மன் ஓன்னு வந்தாடா அண்ணு. இது இது எனக்கு படிக்க படிக்க இந்த இதில் வர குட்டி வந்து அவன் திரிகோணமலை குடிய குட்டி இதுலேயும் ஒரு குட்டி வரும் அப்படி எனக்கு குட்டின்னு எனக்கு என்னுடைய தோழன் குட்டி ஞாபகம் தான் வந்துச்சு. அதேமாதிரி வந்து இதுக்கடையில் வந்து வானதி வந்து தவிக்கிறாங்க, அவங்க தவிக்கிறாங்க தமிழ் சினிமா தவிக்கிற மாதிரி இல்லைங்க. அது என்ன இயக்கத்துக்கு போனார் எங்கே போனார் ஏதுங்கிறத வந்து அவங்க ஒவ்வொரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. நாவர் குளத்துல இருந்து எங்கன்னா மறுபடியும் மறுபடியும் ஒரு பக்கம் போயிட்டு அவங்க இருந்த பழைய இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அவங்கள வானதியோட தோழி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரதின்னு நினைக்கிறேன் நீ யார்கிட்ட போய் கேட்ப என்ன கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கவங்க அதான் இந்த ஆஃபீஸ் இல்லைன்னா அந்த ஆஃபீஸ் போகிற கண்டுபிடிக்கிறது. அப்போ நீ யார்கிட்ட கேட்ப எப்படி விசாரிப்ப, அந்த விசாரித்தனால எத்தனை பேரும் அதை பிடிச்சி கொண்டு போனாங்க, அப்போ இதை கேட்கல எவ்வளோ கவனமாக இருக்கணுங்கிறது வந்து அந்த இது சொல்லிட்டு அடுத்து அதுக்கடையில் அப்படியே ஒரு அட்டகாசமும் எழுதுறாங்க. ஏன்னா ஏற்கனவே இப்படி எத்தனை பேர் பிடிபட்டாங்கிற ஒரு ட்ராவல் வந்து அந்த இதுக்குள்ளே போகும். அது எப்படி அந்த சுற்றி வளைப்புங்கிற பேரால் தேர்தல் வேட்டைகள் நடந்துச்சு. அப்போ தான் அந்த பூசா முகாம் பற்றியெல்லாம் தமிழ்நதி ரொம்ப அட்டகாசமாக இவங்க கொண்டு வருவாங்க. ஏன்னா 83 காலகட்டங்கள் நான் கல்லூரி படிச்சுருக்கிற காலகட்டங்கள் பூசாவும் அந்த வெளிக்கடை சிறையும் வெளிக்கடை சிறையில் குட்டிமணி ஜெகன் உட்பட 53 பேரை 54 பேரத்தோ படுகொலை செய்வதும்
அந்த அந்த கதையில வர்றது வந்து அப்படியே அந்த இடம் கொண்டு வந்துருப்பாப்பி தமிழ். அந்த புத்தர் பீடத்துக்கு கீழாக வெளிக்கடை சிறைகளை வந்து கொன்று குவித்து அந்த புத்தர் பீடத்தை சுற்றி போட்டிருக்கோம். அதை உலங்கு வானூர்த்தி சுற்றி சரியா கொல்லப்பட்டிருக்கா, அங்கே பௌத்தம் சரியாக நிறைவேற்றப்படுதாங்கிறத பார்வையிட்டதை வந்து சொல்லுவாங்க. நான் அப்போ வந்து காலேஜ் படிச்சிருக்கேன், அப்போ ஒரு தினத்தந்தில இதில் பார்க்குறேன், கண்களை தோண்டி எடுத்தனர் அப்படின்னு சொல்லி குட்டிமணி ஜெகன். ஏன்னா குட்டிமணி ஜெகனுக்கும் தங்கதுரைக்கும் மூணு பேத்துக்கு வந்து அப்போ தூக்கு தண்டனை வந்து கொழும்பு நீதிமன்றத்தை வந்து இருக்கு. அப்போ நாங்களாம் உண்மையில ஒரு பயங்கர பைத்தியம் பிடிச்சி ஒரு மாதிரி நிலையிருப்போம் இப்படின்னு. அப்போ என்னன்னா அவங்க வழக்கு மன்றத்துக்கு வரும்போது அவங்க சொல்றது என்னன்னா, நீங்கள் தூக்கு தண்டனை வச்சிட்டீங்க, ஆனால் கடைசி எங்களோட ஆசை என்னன்னா, நாங்கள் இறந்ததற்கு பிற்பாடு என் கண்களை எடுத்து தமிழகத்துல இளைஞர்களுக்கு பொருத்துங்கள், அதன் மூலமாக நாங்கள் மலரப்போகும் தமிழீழத்தை என்றாவது ஒரு நாள் காண்போம். அதான் அவங்க வழக்கு மன்றத்தில் சொன்னது. ஆனால் வெளிக்கடை சிறை செஞ்சவங்க மிக துல்லியமாக செஞ்சாங்க. குட்டிமணி ஜெயனை கொன்னதோட மட்டும் இல்ல, அந்த இரண்டு கண்களை நோண்டி எடுத்து முஷ்காலம் சிதைச்சிட்டு தான் அவங்க மறுவாங்க. அந்த ஒரு துயரமான காலகட்டங்கள் வந்து அப்போ வெளிக்கடை சிறையும் பூசா முகாம் அந்த இடத்துல தமிழர் சொல்லும்போது அழகாக அந்த சொல்லிட்டு வரும்போது அந்த பூசா முகாம் பற்றி சொல்லும்போது அது மிக ஒரு அட்டகாசமான வார்த்தை தமிழர் சொல்லியிருப்பாங்க. குருதி வீச்சத்துடன் அவர்களுக்கு அறிமுகம் செய்திருந்தது பூசா முகாம்ங்கிறத, குருதி வீச்சத்துடன் அவர்களுக்கு அறிமுகம் செய்திருந்தது. அந்த ஜூலை படுகொலைகள் நினைவு தான் வந்து என்றைக்குமே இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு அது மிஞ்சிற அளவுக்கு வந்துச்சுன்னு வைங்க. அதேமாதிரி அதுக்கடையில் வந்து வானதி வந்து கல்வி முகத்தை போகணும், படித்தாங்க பொண்ணு என்ன பண்ணுறது வீட்டிலையும் இருக்க முடியாதுங்கிறப்போ அப்பாவுக்கும் வேலை போயிடுது. அப்போ திருவண்ணாமலை வந்து திரும்பவும் வந்து அவங்க யாழ்ப்பாணத்துக்கு பல்கலைக்கழகத்துக்கு படிக்கிறதுக்கு வராங்க. அதை படிக்கின்ற வரணும்னா இவங்களுக்கு வர முடியாது. என்னடி எங்கிட்ட ஒரு சேலை தாங்க இருக்குது, ஒரு சேலை கூட இல்லை, அம்மாவுடைய பழசு தாங்க இருக்குது. நான் வந்து அங்கே எப்படி அங்கே யூனிவர்சிட்டியில் சேலை தான் கட்டணம் வாங்கணும், நான் சேலைக்கு எங்கே போவேன். சரி அப்படி தான் சேலை கிடைச்சது என்றாலும் கூட நான் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கும் கூட காசு கிடையாது, நான் இன்னும் சேர்த்தேன் அப்படிங்கிற ஒரு அவலமான ஒரு சூழலை தான் வந்து வானதி வந்து எல்லா தோழரோட பொறுத்தலாளர் வந்து போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த தனபாக்கிங்கிற அந்த வானதியோட அம்மா தன்னுடைய எப்படிமா காசு கிடைச்சுன்னா அதெல்லாம் நீ கவலைப்படாங்க, இப்போ தான் அம்மாவுடைய காதை பார்க்குற வானதி தோடு காணாமல் போயிடும். தோடு வந்து அவங்க அழைத்து தான் வந்து இது பண்ணுறாங்க. இதுக்கடையில் வந்து இங்கே இந்தியாவில் பயிற்சி ஐ அரசியல் பயிற்சியும் ஆயுத பயிற்சி ரெண்டுமே ஒரு சேராக்கு கொடுத்து கொடுத்தாங்க. அதில் அந்த அந்த இடத்துல வந்து அரசியல் பயிற்சி ஆயுத பயிற்சி சரி அரசியல் பயிற்சிங்கிறது எப்படி அப்படிங்கும்போது அந்த இடத்துல தமிழ் வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. பொருள் பிரித்தறிதலை அப்பொழுதுதான் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். 10 பயங்கரவாதிகள் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டார்கள் என்றால் 20 பொதுமக்கள் பிடித்து சேர்த்து தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் அதனோட அர்த்தம் இருக்கும். ஆக பொருள் பிரித்தறிதல்ங்கிற வார்த்தை வந்து நாம் தமிழ்நாட்டில் பயன்படுத்துறோம், அதே ஈழத்தில் பயன்படுத்துறதுக்குமான அந்த வித்தியாசத்தை தான் வந்து. ஏன்னா அப்புறம் அந்த தம்பிக்காக அங்கே போயிட்டு அப்பப்போ ஊடாக தன் நாட்டுடைய பிரச்சனைக்கு இடையிலையும் கூட தன்னுடைய காதலி நினைவு வருது. அப்பவும் தமிழ்நாட்டு சினிமா தான் அப்பவும் காலி பண்ணுது நம்ம வசந்தனையெல்லாம் போட்டு. அப்போ அந்த நேரத்தில் கேம்ப் பக்கத்தில் அந்த ராசாஜி உன்னை காண 15 அந்த பாட்டு கேட்டால் அப்போ தம்பிக்கு வந்து வானதியோட நினைவு வருது பரணிக்கு. அப்போ எனக்கு எந்த நேரம் தெரிஞ்சாங்க அப்படின்னா 88-89 காலகட்டங்களில் புலிகள் போட்டவர் ஒலிநாடா இன்றைக்கும் மறக்க முடியாது. நாங்கள் எப்பொழுதாவது ரொம்ப மனசு ரொம்ப இதாக இருந்துச்சு ஈழம் பற்றியதுன்னா அந்த களத்தில் கேட்கும் கானங்கள்ங்கிற அந்த ஒலிநாடா தான் மறக்கவே முடியாது ஒலிநாடா. அப்போ வந்து தம்பி யேசுநாதருக்கு அப்புறம் அதிக முறை உயிர் திறந்தவர் அவராக தான் இருப்பாங்க. அப்பவே தம்பி அவரோட போனாங்க 89 ஐபி கேட்பாங்க இருக்கப்போ. அதை வந்து இந்தியாவில் உள்ள பிடிஐ யூஎன்ஐ வந்து ஊர்ஜிதப்படுத்தியது, அவ்வளோ நேர்மையான செய்தி நிறுவனங்கள். வடகிழக்கினுடைய டப்பா முதலமைச்சர் அந்த வரதராஜ பெருமாள் அதை அறிவித்தார். ராஜீவ்காந்தி தலையாட்டினாரு, ஆமாம் பிரபா நிறந்துட்டாரு, இவர் கிட்டுக்கு இங்கே கொண்டு போயிச்சு, மாத்தியாவுக்கு அங்கே கொண்டு போயிச்சு, அதை எல்லாமே யூஎன்ஐ பிடி உட்பட மொத்தமாக போய் சொல்லிச்சு. தினமலர் பத்திரிக்கை அப்போ வந்து மறக்க முடியாமல் ஒரு படம் ஒன்று ஞாபகம் இருக்கு. ஒரு துப்பாக்கி தலைகளை விட்டு அதில் தொப்பியை வச்சு மாங்குளத்தில் இருந்த பிரபாகரனுக்கு விடுதலை புலி அஞ்சலி செலுத்தும் காட்சி இது 89 அங்கே நாங்கள் முப்பது. அதுக்கப்புறம் அவர் மீண்டும் உயிர் திறந்து வந்தார். ஆனால் எந்த ஒரு சுயமரியாதையுள்ள ஊடகமும் இல்லை நாங்கள் இந்த முறை தப்பாக போட்டோம், அதில் இந்த மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுவுக்கு சொரணையே கிடையாது இந்து பற்றி. இப்போ நிறைய பேர் தமிழ் இண்டு வேற ஓட நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இன்றைய பேஸ்புக் போனால் இன்றைக்கு தமிழ் இந்துக்கு இது வந்திருக்கு அது வந்திருக்கு நடராடரா இவன் போட்டு ஏ முதலாளி ஒன்றுதான்பா. அன்னைக்கு ஒரே ரம்தான் தான், அன்னைக்கு நூற்றுக்கணக்கான ராம் ரூபாய் கூப்பிட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த மாதிரி மாங்குளத்தில் அஞ்சலி செலுத்தும் காட்சி அப்படின்னு தான் பார்த்துக்கோம். அப்போ புலிகள் போட்ட அந்த கேசட் வந்து ஒரு அட்டகாசமாக பார்த்துக்கோம். அது தமிழ்நாட்டில் தான் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது.
அவ்வளவு இறுக்கமான சூழ்நிலையும் கூட தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு பிரபல தமிழ்நாட்டுடைய இசை இவர் வந்து மியூசிக் போட்டு மனு சுசீலா வாணி ஜெயராம் இங்கே இவ்வளோ பல பேர் கேட்டிருப்பீங்க அட்டகாசம்னு பாட்டு அது வந்து மனுவும் வாணி ஜெயராம் படிப்பாங்க நீங்கள் தென்னங்கீட்டில் தென்றில் வந்து மோதும் என் தேசம் எங்கு குண்டு வந்து வீணும் அந்த பாட்டு ஒன்று இது அடுத்து பொண்ணு பார்க்கும் கன்னி மனம் மெல்ல மெல்ல மாறும் இவள் கையில் கூட ஆயுதம் கையாறும் ஒரு ஒரு சமூக சூழல் வந்து ஒரு எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு மனிதர்களோட வாழ்வை மாற்றுகிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த ராசாஜி உண்மை அந்த பாட்டு வந்து அவன் முகாமில் கேட்டிருக்கப்ப எனக்கு அந்த புலிகளுடைய அந்த ஒலிநாட களத்தில் கேட்கும் காரணங்கள் யூடியூப்லேயும் கூட நீங்கள் போனால் பிடிக்கணும் அந்த அப்புறம் பயிற்சி முடிஞ்ச உடனே சூப்பராக இருக்கும் பயிற்சியினுடைய முடிவுக்கு அப்புறம் என்னென்னா கடைசி இது தலைவர் வருவார் தலைவர் வந்து வாழ்த்து ரெண்டு நிமிஷம் பேசி விடை கொடுத்து அனுப்பார் யார் தலைவர் பிரபாகர் தான் அந்த நாளுக்காக பரணி பரணியோட முறை எடுத்து அடுத்த நாள் காத்துட்டு இருப்பாங்க உடனே தலைவரை போய் பார்க்குறப்போ இவன் அதிர்ச்சி ஆயிடுவான் பரணி கொஞ்சம் புள்ளமான இருக்கும் அப்புறம் பார்த்தா குரல் வந்து கொஞ்சம் மென்மையான குரலாக இருக்குது தலைவருக்கு அது வந்து கண்ணு வந்து ஒரு தீட்சியம் ஒரு கூர்மையான ஒரு கண்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி தலைவர் பார்த்து நிரண்டுறது அப்படி பரணி ஒரு எதிர்பாராது நான் எதிர்பார்த்த உருவங்கள் எதுவும் இல்லாதப்போ எனக்கு இதை படிக்கும்போது எனக்கு அனிதா பிரதாபினுடைய ஞாபகம் தான் வந்துச்சு அனிதா பிரதாபனுடைய அந்த ஐலண்ட் ஆஃப் பிளட்டில் பார்த்தீங்கன்னா மிக அட்டகாசம் இருப்பாங்க தலைவரை சென்னையில் தான் சந்திப்பாங்க 53 முன்னாடி நினைக்கிறேன் பத்திரிக்கை ஒன்று இருக்க நேரில் இருப்போம் அங்கே ஒருத்தர் வந்து ஏதோ முன்னேற்றம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி தலைவர் பிரபாகரனை பார்க்க வந்துட்டேன் ஓ பிரபாகரனே பார்க்கலாம் வருவான்னு சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் ஒரு அரவணம் கிடச்சி வாங்க உள்ள கூப்பிட்றான்னு இன்னொருத்தர் வந்து கூப்பிட்ருக்காரு உடனே போனோடனே அனிதா பிரதாப் வந்து கதவை திறந்து உள்ளே போவாங்க அங்கே தலைவர் நின்று ஆ நான் தான் பிரபாகரன் அப்படிம்பார் உடனே அடுத்தது அனிதா ஐ ஆம் கிளியோபாட்ரா நான் தான் கிளியோபாட்ரா அதாவது உண்மையிலேயே ஒரு தலைவர் பிரபாகரன் மீதான ஒரு காதல் வந்து அனிதா பிரதாப்போட இந்த வரிகளை வரும் நான் தான் பிரபாகரன் நான் தான் கிளியோபாட்ரா அந்த குரலுக்கும் அந்த உருவத்துக்கும் சம்மந்தமே அனிதா பிரதாப் இன்னொரு இடத்துல இருந்தாங்க ஐபிகேஎஃப் வந்து அங்கே இந்தியன் பீப்புள்ஸ் இன்னோசன்ட் பீப்புள்ஸ் கில்லிங் ஃபோர்ஸ் தான் எங்களோட அடையாளத்தில் அர்த்தத்தில் அது அது இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இல்லை இன்னோசன்ட் பீப்புள்ஸ் கில்லிங் ஃபோர்ஸ் அங்கே போயிருந்தப்போ மற்ற பகுதிகள் வந்து நடந்துட்டுக்கப்போ அனிதா பிரதாப் ஒரு கேமராமேன் போவாங்க அந்த ஐபிகேஎஃப் அங்கே அடுத்தவங்க நடந்துட்டுக்கப்போ போகும்போது ஒரு கட்டத்தில் என்னென்னா முகாமுக்கு ஒரு வழியாக வந்து சேருவாங்க வந்து சேரும்போது குளிக்கணும்னு அனிதா பிரதாப் சொல்லுவாங்க குளிக்கணும்னா சரி குளியுங்கோ அப்படின்றவாங்க இயக்கத்தில் ஒரு பொறுப்பாளர் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு திறந்த வெளியை காமிச்சு அங்கே குளியுங்கோ ஒரு திறந்த வெளியில் போய் எப்படி ஒரு பெண் குளிக்க முடியும்னு பொண்ணு இல்லை வருவாங்க சும்மா ஒரு 4 பேர் வராங்க தோழர்கள் கூலி தோழர்கள் வந்தவொடனே 4 பேரும் 4 குளிக்க நிற்கிறாங்க 4 பேர்த்துக்கு கையிலையும் ஒவ்வொரு புடவை இந்த புடவையுடனே அந்த பக்கம் இருக்க ஒரு தோளை பிடிச்சிப்பாங்க அந்த புடவையுடனே அந்த ஒரு தோளை பிடிச்சிப்பாங்க அங்கே அப்படின்னா அதை கட்டி போட்டு நடுவில் அனிதா பிரதாப் தண்ணியில் குளிப்பாங்க அப்போ அனிதா பிரதாப் வந்து எழுதுவாங்க நான் வாழ்நாளிலே எந்தவித குறுகுறுக்கும் உறுத்தலுமற்ற கண்ணியமான கண்களை நான் அன்று தான் கண்டிப்பாக அப்புறம் தலைவர் வருவார் கொஞ்சம் உணர்ச்சியோட பேசுறதுக்காக சில முயற்சிகள் இருக்கு அவ்வளோ இருக்குல்ல அப்புறம் தலைவர் வந்தவுடனே பரணியை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார் முதல் கேள்வி புதையல் கிடைச்சிருந்தா நீங்கள் தனியாக இயக்கம் ஆரம்பித்திருப்பீங்களா இந்த முஸ்பாத்தி தான் இளத்தோட முஸ்பாத்தி அது தமிழ் நதி இதுகிட்ட நல்ல விரும்பி கிடக்குது தமிழ் நதிகிட்ட அப்போ தான் கொஞ்சம் யோசிப்போம் பரணி டீ இது எப்போ தலைவர் அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு ஏன்னா இவங்க நாட்டில் இருக்கப்போ தலை இயக்க ஆரம்பிக்கிறதுனா ஒரு பொழுதுபோக்கு தான் தம்பிகளுக்கு தெரியும் இயக்க ஆரம்பிக்கும் நம்ம இயக்கம் எதுக்கு ஆரம்பிக்கணும் இயக்கம் நம்ம இயக்கிறது மூலதனம் மூலதனம் என்ன ஒன்று வேற கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறோம் அப்புறம் எங்கே கொள்ளையடிக்கிறது அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்ட்டு போகிறப்போ சூப்பராக அது சொல்லுவோம் அது ஒரு நக்கல் வந்து அது தமிழ் நதி இது நல்லா நிறைவு இருக்குது அந்த புத்தகங்களுக்கு அந்த நையாண்டி அதை ஈழத்து வழக்கம் சொன்னால் அது முஸ்பாத்தி அது வந்து உள்ள ரொம்ப பிரமாதமாக வரும் அது என்ன 5000 பேர் சேர்ந்தால் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிடலாம் அப்படிப்பாங்க அப்போ அதை இங்குள்ள 4-5 இயக்கத்தை தவிர மற்ற இயக்கத்துலாம் 5-6 பேர் தான் மொத்தமே இருப்பினோம் அப்படின்னு அந்த போட்டு உடச்சிருப்பாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து ஏகப்பட்ட மூமெண்ட் 80களில் தமிழீழம் டெலின்னு ஒன்று தமிழீழம் லிபரேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஒன்று ஏன்னா தமிழீழம் நேஷனல் ஆர்மி அப்புறம் டி நம்ம தானே தலைமை வழக்கம் தமிழீழம் ஆர்மி அவர் சூப்பர் ஆர்மி அவர் அவர் அப்புறம் என்எல்எஃப்டின்னு அது ஒரு சோசலிஸ்ட் ஃபார்மான ஒரு குரூப்
அஞ்சு பேர் இருந்தாலும் ரெண்டரை பேரா அவங்க இயக்கத்தை பிரிச்சு டேபிள் போட்டு ஹிண்டா பிறந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேர்மையா ஒரு பொலிட்டிக்கலா சரியான ஆட்கள் என்ன லட்சியாட்கள் நான் ஒரு அதுவும் வந்து கழுகு படை இருந்துச்சு, நாகப்படை இருந்துச்சு. அங்க என்னன்னா ஒரு மூணு பேத்துக்கு ஒரு டீ கடல் சேர்ந்தாலே இயக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு இது இருந்துச்சு. அதுல மறக்க முடியாத ஆள் வந்து நம்ம தமிழீழ ஆர்மியோட தலைவர் பனாகொடை மகேஸ்வரன் தான். அவரை தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து ஈழத்து ராம்போன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பனாகொடை சிறையில வந்து இந்த தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் அரசு பண்ணி வச்சாங்க உள்ள கடி சிறையில் இருக்கிறாரு. அந்த பனாகொடை சிறைக்கு அப்ப இவரோட தொந்தரவை தாங்க முடியாது ஜெயில் வாடகைகளுக்கு. என்ன பிரச்சனைனா இப்ப கூட நான் சத்தம்லாம் ஒரு பப்புள் கம் சட்டை அதுக்கு ஒட்டி வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பப்புள் கம் வேணும்னு ஜெயில் வாடகை தாங்க டெய்லி. அப்புறம் இந்த ஏழை விசாரணை எதை கேட்கறோம் கொடுத்துட்டோம்டா பப்புள் கம் தான்டா கேட்டான் ஒண்ணுங்க டெய்லி பப்புள் கம் காலில் மத்தியானம் காலில் நைட்டு இந்த பப்ளம் டெய்லி பப்புள் கம் சாப்பிடறதா வேலை. சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு மேல வச்சு சின்ன ஆக்சாப்ல வச்சு கம்பியா இருக்க வேண்டிய அடுத்துட்டு அதுல பப்புள் கம் வச்சுக்கிறது அந்த இதுக்கு இதுக்கு கேப்ல ஒரு நாள் அவர் சிறையெல்லாம் உடைக்கல கம்பியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே பண்ணாங்க. இதுதான் வந்து பனாபடை மகேஸ்வரன். அதே மாதிரி திடீர்னு அதனால ஒரு ஈழத்து ரேன்போ மாதிரி சிறையை உடைக்காம சிறையோட கம்பி எடுத்து வச்சுட்டு வந்த ஒரு கன்னியமான் வந்து அந்த பனாபடை. அதே மாதிரி திடீர்னு அப்போ ஏன்னா எக்ஸ்போர்ட் தானே அவங்களோட இதெல்லாம் வந்து தேயிலை தான் திடீர்னு சொல்லிட்டு அப்படி இந்த மாதிரி இலங்கையோட தேய்த்துள்ள நாங்கள் விசத்த கலக்கி எப்பா எந்த கண்டெய்னர் என்ன அது நான் சொல்ல மாட்டேனே. அது ஒரு மூணு மாதம் அந்த இதில் வந்து பெரிய தேக்கம். அந்த மாதிரி ஒரு பனவுடைய மகேஷ் வந்து மறக்க முடியாத ஒரு இது. அப்போ வந்து அந்த புதையலை வந்து புதையலுக்காக போராட்டம் ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க தமிழ். அது ஒரு நாலு இடத்த வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்று வழக்காடு, ஒன்று ஆஸ்பத்திரி பக்கம், அப்புறம் இன்னும் அமுதன்னன் வீட்டு பக்கம்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் பக்கம் போனால் அந்த புதையலுக்கு மேலே பாம்புன்னு ஆடிட்டு இருக்கும். அம்மாடா புதையல் இருக்கிறது தான் பாம்பு இருக்கும் சொல்லி பாம்பு ஆடி முடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணி தோண்டி பார்ப்பாங்க. கொஞ்சம் மயிர் தான் கிடைக்கும் வேறு தான் கிடைக்கும். அப்புறம் சரி அடுத்தது வந்து அந்த அமுதன்னன் வீட்டு பக்கம் போகலாம்னா அவங்க புடக்காளியில் பூந்துருவானுங்க. இந்த கோவையில் புடக்காளி தெரியும் அவங்களுடைய வளவுக்குள்ளே பூந்துருவாங்க. டே எங்கடா இங்கே வந்து எங்கள் ராத்திரியில் பார்த்துக்கிட்டா ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து ஊர்காவல் படைக்கு வந்துட்டேன். ஊர்காவல் படையில் என் வளவுக்குள்ளே உனக்கு என்னடா வேறு அவன் கேட்பான். கடைசியில் அந்த வீட்டுக்குள்ளையும் போய் தோண்டி பார்ப்பாங்க ஒன்றும் கிடைக்காது. கடைசி ஒரு ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி பக்கம் ஒன்று பனை மரத்தடி பக்கம் இன்னும் அங்கே தோண்டுவாங்க. அங்கே தோண்டுனா கொஞ்சம் வளையல் துண்டும் ஒரு ஒரு நீலக்கலர் ஜட்டியும் அப்புறம் ஒரு கடிதம் பாதி முடிக்கப்பட்ட கடிதம் நீங்கள் அப்படி போட்டிருக்கோம் அப்படி அதை மட்டும் ஒரு தெளிவாக படிப்பான். நீங்கள் என்னை கைவிட்டு விட மாட்டீர்கள் தானே டே இதை வந்து நீ ஸ்கூலில் படிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்திருக்குமே நான் அவங்க விசுவாங்க. ஆக அது எல்லாமே வந்து ஒன்றும் நடக்கிறது இல்லை. அப்புறம் அதுமாதிரி இன்னொரு இடம் வந்து சொல்லும்போது அவங்க டெலோபுடைய கொக்கு விருதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த கொக்கு விருதில் அட்டாக் பண்ணி சொல்லும்போது தமிழ் சொல்லிட்டுறாங்க ஆர்மி கேம்ப்பு. அதுமாதிரி சரி டெலோடது இன்னொரு சாவகச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் தாக்குதல் வந்து மிக ஒரு முக்கியமானது. இந்த தாக்குதலை வச்சு நான் வந்து எல்லா பொருளையும் கூட தொடர்பு இருக்கும் என்னதான் ஈழத்து தம்பி நம்ம யாரையும் ஒன்று ஆதரிக்கிறோம் அது வேற. ஆனால் அங்கேருந்து வந்திருக்கா நம்ம போய் நம்ம பஞ்சாயத்து அங்கே வச்சு கூடாதுன்ட்டு டெலோ பசங்களும் பார்ப்போம். இபிஆர்எஃப் ஈரோஸ் அப்போ இபிஆர்எஃப் காரை நகர் முகாம் தகர்ப்பு பண்ணாங்க. ஒரு திடீர்னு பேப்பர்ல வந்து காரை நகர் முகாம் தகர்ப்பு அப்படின்னு ஓகே என்று படிச்சுட்டு விட்டோம். மறுபடியும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு காரை நகர் முகாம் தகர்ப்பு தகர்ப்பு மறுபடியும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு இபிஆர் காரை நகர் முகாம் தகர்ப்பு. ஏன்டா ஒரு இடம் தகர்த்தாலும் மறுபடியும் கட்டினா தானே தகர்க்க முடியும். இவனுக்கு எப்படி மறுபடியும் தகர்க்கிறாங்க இல்ல முகத்திலேயே சரியா தகர்க்கலையா இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு செவன் தமாசா இருக்கும். அதே மாதிரி சிஏ ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி திடீர் இபிஆர் அறிவிச்சாங்க. சிஏ தம்பதிகள் பூண்டோடு பிடிபட்டனர் சொல்லி தெரிஞ்சிருக்கோம். சிஏ தம்பதி பிடிச்சிட்டோம் அவங்களை உட போறதில்லன்னு சொல்லி இபிஎல் அங்கே இங்கேயும் மாற்றி மாற்றி மறைச்சி வச்சிருக்காங்க. யாரும் பத்ன பத்திரங்களானதான். அப்புறம் கடைசியாக வந்து அவங்க போட்ட குண்டு தமிழ்நாட்டு மேலே போட்டாங்க. நாங்கள் இந்த சிஏ ஆட்களை விடணும்னா ஒரு கோடி ரூபா பணம் தமிழகத்து முதலமைச்சர்கிட்டையும் ரெண்டு கிலோ தங்கத்தையும் கொடுக்கணுட்டாங்க. அப்போ எங்கூட ஒரு ஈழப் போராளி இருந்தார். இன்னைக்கும் வந்து சோழனுக்கு எல்லாம் தெரியும் தமிழகத்துக்கு தெரிஞ்சவங்க தான் இதயச்சந்திரன் பேர் இன்னைக்கும் புனை பேசுவாரு. அந்த இதயச்சந்திரன் கேட்டார் அப்போ வந்து அவர் இயக்க பேர் வேறு அவர் பரவாயில்லப்பா இவனை இபி காரணங்க ஒரு கோடி ரூபா கொடுத்தா சிஏ உளவாளையே விட்டுருவானுங்க ஒரு வேளை அஞ்சு கோடி கொடுத்தா இயக்கத்து போய் சேர்த்திருவானுங்க ஒரு அந்த அளவுக்கு ஒரு இவங்களோட தலைவர் இவங்களுக்குள்ள ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க இயக்கங்களுக்குள்ள பேர். டெலோன்னா கவிதா பாதிக்கலாம் நல்லா தெரியுமில்ல ஏன் தலைவனா அடிப்பானுங்க அப்புறம் விட்டுருவானுங்க.
பிளாட் வந்து பிளாட்டுக்கு என்ன இருந்ததுன்னா எங்கேயோ கேட்ட குரல். அப்புறம் நான் சப்போர்ட் பண்ணி இந்த இயக்கம் வந்து ஹீரோஸ் அது என்ன பண்ணணும்னா ஒன்று மலையகத்தில் என்னது பண்ணுவாங்க அல்லது ஃபைனான்சியல் டார்கெட் சொல்லி கொழும்பு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது ஹீரோஸுக்கு போர் வச்சு பேர் வச்சது என்னன்னா தூரத்தை இடி முழக்கம். ஏன்னா வடக்கு கிழக்கில் எது இருக்காரு புலிகளுக்கு வந்து அலைகள் ஓய்வதில்லைங்கிற பேரை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இதாக அவங்களோட போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த இவங்களை பரணியை பொறுத்தவரை இவன் தம்பி வந்து மறுபடியும் சென்னைக்கு கிளம்பி வருவான் பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு. பரணி வந்து பரணி என்று அறியப்படுகிற வசந்தன் அப்புறம் சென்னைக்கு திரும்பி வரும்போது ஏன்னா கொஞ்சம் ஒரு பார்டர் இருந்து வருவேன். சென்னை வந்தவுடனே அவருக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிச்சி போயிடும். இந்த சிவாஜி கணேசன் பராசக்தியில் வந்தவுடனே போச்சுடா தமிழ்நாட்டின் முதல் குரலை இப்படித்தான் போயிருக்கிறது மாதிரி அந்த மாதிரி வந்தவுடனே சென்னையில் வந்து இவன் பேச கேட்டு எப்படி நீங்கள் மட்டும் இவ்வளோ அழகாக தமிழில் பேசுகிறீங்க ஏன்னா இவனுக்கு என்ன பேசுனே தெரியாது தமிழ் இவன் தமிழே இருக்காது. அப்புறம் சொல்லிட்டு இது அடுத்து இன்னொருத்தன் கேட்கலாம் ஏங்க நீங்கள் பேசுகிறத பார்த்தா வேற மாதிரி இருக்கு நீங்கள் கேரளாவா உண்மையா அப்படிப்பட்ட அறிவாளி நான் தான். நான் 82 ஒரு ஈழ தோழனை பார்த்து அவர் அழகு தமிழ்ல பேசுறாரு ஏங்க நீங்க கேரளா அவ்வளவு விவரம் தமிழ்நாட்டுக்காரு. அதே மாதிரி பார்த்திபுரன்ட்டு இங்க நாரதகண சபாவில் நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. ஒரு 6 மணி நிகழ்ச்சி அங்க ஆரம்பிக்கல. அப்புறம் பக்கத்துல பெருகிட்ட ஐயா இந்த மாதிரி நிகழ்ச்சி எப்ப ஐயா துவங்கு வயசுல பெரு தம்பி இல்லையா நிகழ்ச்சி எப்போ தோணும் அவர் அமைதியாக இருந்தார். இவன் தவறவளை என்ன வச்சுனா அவர் காது கேட்காது போட்டுருக்கிட்டு ஐயா நிகழ்ச்சி எப்போ துவங்கும் விஷயம் எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் வராது சரியா ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் ஆகுமான்னு அது 6:00 கரெக்டாக தொடங்கி அதே மாதிரி கவிழ குட்டிகள் வந்து திருச்சியில் தங்கியிருந்திருக்காங்க ஒரு ரூமில் ஏங்க நான் ரொம்ப இதாக இருப்பேன் நான் உங்களுக்கு டைமிங்லாம் தெரியாது யார் அதில் அடுத்தது போல ஐயாலாம் பேசுறீங்களா ஃபஸ்ட்டு பில் அடிச்சப்போ தான் பரிசு பேப்பர் நான் எழுத ஆரம்பிட்டேன் அதுக்குள்ள பிடிக்கிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி நினச்சிருந்தேன் எப்போ பில் அடிக்க நான் நிறுத்திடுறேன் அதனால அப்புறம் அதே மாதிரி குட்டிக்கு அன்னைக்கு வந்துட்டு திருச்சியில் ரூம் வீடு எடுத்து தங்கியிருக்காங்க பார்த்தா அவனுக்கு அவசரமாக மூச்சு டக்கார வந்துருச்சு லெட்ரின் போயா இவன் அவசரத்தில் போய் முன்னாடி போய் நின்று அங்கே தண்ணி இருக்குது ஆனால் பக்கெட்டெலாம் எடுக்கிறதுக்கு வாளி கிடையாதுட்டு போய் அம்மா விட்டு போய் அம்மா முன்னாடி விட்டுக்கார மாத்தாட்டு அம்மா ஒரு பாரமான வாளி இல்லை கொடுக்கம்மா அந்த வாழ்ந்து என்னடா சொல்கிறப்ப ஒன்றும் புரிய மாட்டேங்கிட்டு இதை பார்த்து பழைய பயந்து போய் இவனா வயிற்று போயாருங்க அவசரம். அப்புறம் பட்டாளம் ஓடி போய் மெல்டஸ் தான் போய் நின்று நீ அவங்க புரிஞ்சு முடிக்கிறக்குள்ள உனக்கு எல்லாம் போயிருக்கூடாது ஈரடா நான் அம்மா ஒரு வெயிட்டான பக்கெட் இருந்தால் கொடுங்கம்மா ஆ இப்படி தமிழ்ல கேட்டா கொடுத்துருப்பேன் அவன் பாரமான வாழி இருந்தா கொடுமானா இங்கிலீஷ் பண்ணுவேன் வெயிட்டான பக்கெட்டு தமிழ் தமிழ் அந்த அளவுக்கான இது சமீபத்திலயும் கூட அந்த காமெடி கோமலித்தனம் பண்ணாங்க அந்த தெனாலி கூட வச்சுருங்க அதுக்கு சொல்றான் இங்க தமிழ்நாட்டுல இருக்க பாதி பேர் அதுல ரொம்ப நல்லா சிங்கள தமிழ் பேசுறாங்க ஒரு மொழி தமிழ் ஒரு மொழியா அது ஒண்ணு ஈழத்தமிழ் சொல்லு வேண்டாம் உங்களுக்கு பிடிக்கல இலங்கை தமிழே சொல்லுங்க சிபிஐ சிபிஐ மாதிரி சிங்கள தமிழ் சொல்ல இந்த மாதிரி அறிவாளிகள் அப்புறம் தமிழ்நதி தொட்டு போகிற நிலங்கள் அது ஈய நிலப்பு வந்து ரொம்ப அழைச்சிருப்பாங்க அந்த ஈழம் ஈழம் தேசிய விடுதலை முன்னாடி ஈழம் நேஷனல் லிபரேஷன் பண்ணிட்டு அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஏபிஆர்லக்கும் ஹீரோஸும் டெலவும் தான் சேர்ந்து விடாங்க நம்பர்ல இருந்துச்சு அதன் பிற்பாடு வந்து புலிகளும் சேராங்க. இந்த புத்தகத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு அட்டகாசமான பார்த்தா பாருக்கு வந்து இது வந்து திம்பு பேச்சுவார்த்தை ஒட்டி நடக்கிறது வந்து தமிழ்நதி மிக 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 அழகாக இந்த தலைமுறைக்காக அதை பதிவு பண்ணியிருக்காங்க. திம்பு பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப என்ன நடக்குது எல்லா இயக்கங்களும் எப்படி ஒன்றுபட்டு குரல் கொடுக்குறாங்க இயக்கங்கள் அது ஹீரோஸ் ஆகட்டும் ஈபிஎல் ஆகட்டும் டெலவ் ஆகட்டும் யாராகட்டும் புலிகளாகட்டும் ஈவன் பிளாட்டும் கூட வந்து ஒன்றுபட்டு தான் ஒரே குரலாக தான் நிற்கிறாங்க. வடக்கு கிழக்கு இணைப்பு அந்த சுய அதிகாரங்கள் அந்த இதுதான் பேசுறாங்க. அந்த வந்து மிக ஒரு அற்புதமான காலகட்டத்தை தமிழ் நதி உண்மையிலே கொடுத்து நம்ம நன்றி சொல்ல கிடப்படும். ஏன்னா சொன்ன மாதிரி 90 அப்புறம் என் தம்பி அகரம் பின்னாடி பிறந்த பாவம் அது என்னன்னா யாரோ செவ்வெளி சொல்லியா கேட்டிருக்கலாம் அல்லது இயக்கத்துல தெரிஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி ஒன்றுதான். மிக அழகாக திப்பு பேச்சியாரோட போக்குகள்னு சொல்றாங்க. அத்தனை பேரும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்குறாங்க. அப்போ வந்து எல்லா அமைப்போட தலைவரோட போட்டோ வந்ததா கூட சில அமைப்போட தலைவர்கள் தான் வெளியே வந்திருக்காரு. அது வந்து ஈரோசினுடைய அந்த கூட்டுத்தலைவர்கள் ஒருவரான தோழர் காவிய பாலகுமாரனுடைய புகைப்படம் தமிழ்நாட்டுடைய எந்த பத்திரிகையிலும் வந்தல. நான் தனிப்பட்ட விதத்தில் ஒரு முறை ஒரு நேரப்படம் கூட உங்களுக்கு நான் புகைப்படம் தேவையில்லை நீங்கள் கருத்துக்கள் தான் தேவையில்லை ஆனால் வரந்ததே இல்லை யாருக்கும் தெரியாது.
ஆனா திம்பு பேச்சாத்தியோட கேரக்டர்ல பாலகுமார் நடத்தி வரும்போது ராணாவுடைய அபிஷியல் ஒருத்தர் கை கொடுத்து வெல்கம் மிஸ்டர் மாவோயிஸ்ட் அப்படிங்கிறார். காவிய அண்ணன் காவிய பாலகுமாரன் கேரக்டர்ல வந்து வெல்கம் மிஸ்டர் மாவோயிஸ்ட்னா அவங்க ஸ்டடி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இவர் பழைய ஜேபி தலைவர் மார்க்சிய சிந்தனையாளர் இருக்கிறப்போ காவிய பாலகுமாரன் அவர்கள் சொல்றாங்க. அந்த திம்பு பேச்சாத்திய பத்தி சொல்லுகிற இடங்கள் வந்து உண்மையிலே நான் சொன்னவங்க கவிதை நேயத்துக்காக சொல்லி வாழ்ந்துட்டு வந்தேன். உண்மையிலே இந்த குடும்பத்துல ஒற்றுமொத்தம் வெளியே பாய்கட் பண்ணாங்க யாருமே, இன்க்ளூடிங் பிளாட் யாரா இருந்தாங்க அவங்களுக்குள்ள என்ன. அப்பதான் கொஞ்சம் கொள்முதல்கள் ஆரம்பிச்சிருந்தேன், கொஞ்சம் சண்டைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருந்தோம். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் அத்தனை போராளிகளும் ஒண்ணா வட்டை பண்ணலாம். அது யாருடைய கண்ணை உறுத்தியதோ இல்லையோ, ஆனால் இந்தியாவினுடைய உளவு பிரிவின் கண்ணை உறுத்தியது என்பதுதான் அப்பட்டமான விஷயம். அதுக்கப்புறம் தான் டேர்னிங் பாயிண்ட் ஒவ்வொன்றும் நடக்கும். 85 திமுக பேச்சுவார்த்தை பின்னாடி தான் அது வந்து என்னன்னா மிக முக்கியமாக இன்னொரு கேரக்டர் சொல்றாங்க, ரமேஷ் பண்டார் திமுக பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற மிக முக்கியமான மனிதர், ரொம்ப ஈகோ பிடிச்சவர். ரமேஷ் பண்டாரி பத்தின ரெண்டு மூணு நூல்கள் கூட ஆங்கிலத்திலையும் வந்துட்டார். பின்னாடி அவர் எப்படி சம்பாதிச்சாரு என்னன்னா, ரமேஷ் பண்டாரி வந்து அதுல வந்து தமிழ்ல ஜீவன் எழுதியிருப்பாங்க, எங்களை முட்டாள் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு அவர் கேட்பார். உன்ன நம்மால் வந்து முட்டாள்னு சொல்லிட்டார் பால என்னன்னு சொல்லி சிரிப்பாங்க. இல்லை அவர் கேட்டது தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு வந்து பிரச்சனைனா, ரமேஷ் பண்டாரி வந்து போராளி அமைப்புகள் குறிப்பாக ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் யுவர் எக்ஸலன்சின்னு அழைக்க கூப்பிட்ட போது, நான் ஒருபோதும் உங்களை யுவர் எக்ஸலன்சின்னு கூப்பிட மாட்டோம், அது எங்க புரோட்டோ உங்களுக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்கு, நான் கூப்பிட மாட்டோங்கிறதான் அவங்க நேர்மையாக என்ன. ஆனால் அவங்க அந்த ஒரு அதிகாரியோட ஈகோ அவங்களுடைய தன்முனைப்பு எல்லாம் சேர்ந்தா வந்து அந்த இது பண்ணுறாங்க. அதன் விளைவாக வந்து ஒரு மூணு பேர்த்தையும் நாடு எடுத்த சத்யேந்திரா பேரை தோழி குறிப்பிட்டிருக்காங்க தமிழில். அதில் வந்து மூணு பேர் நாடு எடுத்தப்படுறாங்க, சத்யேந்திரா சாரு சந்திரகாசன் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள். அதில் சந்திரகாசனை எப்படி விட்டுறாங்கன்னு நினைக்கிற ஒரு கட்டத்தில், ஆனால் ஆண்டன் பாலசிங்கத்தை நாடு எடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையில மறக்க முடியாது, நாங்கள்லாம் தெருவில் கத்திட்டு போகிறோம் ஊரில் அதை சொன்னாலும் என்ன முடிச்சு போட்டுருவாங்க. அந்த மாதிரி கோபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு 8-9 மணி நேரத்துக்குள்ள அவ்வளோ கொந்தளிச்சது தமிழ்நாடு. அந்த இடத்துல வந்து இன்னைக்கு திமுக பிழையாக தவறாக போயிருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் நான் அதை மறக்க முடியாது. ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி ஒரு வீரியத்தை காட்டுறாங்க. எல்லா அமைப்புகளும் பங்கு பெறாங்க. அதன் விளைவு தான் வந்து ஆண்டன் பாலசிங்கம் நாடுகளுக்கு வந்து தள்ளி வைக்கப்படுகிறாங்க. அதே மாதிரி தம்பி வந்து என்ன பண்ணுறாரு, இங்கெல்லாம் சூழல் மாறுது, திம்பு பேச்சுவார்த்தை நடக்குது, அதில் வந்து பிரச்சனையாக வரும்போது தம்பி திருப்பம் ஈழம் போகிறான். பரணி கதையினுடைய நாயகன் அங்கே போகும்போது இயக்க மோதல்கள் பற்றி அப்போ தான் கொஞ்சம் காது வருது. அங்கே போனால் தயாபரணி ஒரு நூலை கொடுக்குறாரு, அதை எல்லாம் தோழர்கள்லாம் படிச்சவங்கன்னா புதிய தோற்கலாம் கந்ததியாரங்கிறது கோவிந்தன். ஆமாம், இதில் அவங்க இன்னொரு பேரை சொல்கிறாங்க டொமினிக்னா, அந்த டொமினிக் அது அது கொஞ்சம் எனக்கு சரியா பண்ணல. ஏன்னா சந்ததியார் என்று அழைக்கப்படுகிற கோவிந்தன் தான் நினைக்கிறேன். அந்த நூலை வந்து நாங்கள் ரகசியமாக தான் வச்சிருப்போம், யாரும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இயக்கத்துக்குள்ள என்ன பிரச்சனைகளாக இருக்கு, அதனோட உட்கொலைகள் என்ன என்னன்னு. ஏன்னா ஒருத்தர் ஈழமே ஒத்துக்காத ஒருத்தங்கிட்ட போய் நான் இந்த நூலை கொடுத்தேன் வைங்க, எல்லாம் உங்க ஆளு கூட இப்படி தாண்டி போயிடும். ஆகவே நாங்கள் தேவையில்லை, என்னைக்கு ஒரு ஈழத்தை ஒத்துக்கிறவனா வர்றாங்க, அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்கு தகுதியான நூலாக இருந்தோம். அது மறக்க முடியாது வந்து நம்ம டேவிட் ஐயா, சமீபத்தில் இருந்த டேவிட் ஐயா எழுதுன பல வெளியீடுகள். அந்த அவர் ரொம்ப வயிற்று வாயில் அடிச்சு கோவப்பட்டுருக்காரு, ஏன் இந்த இயக்க முரண்பாடுகள் அது பிளாட் கொஞ்சம் ரொம்ப மோசமாகவே இருந்தாங்க. பல உள்ள பல சீரழிவுகளுக்கு பிளாட் இயக்கம் ஆயிடுச்சு. அப்போ கூட ரத்ன சபாபதி ஹீரோஸோட ஃபவுண்டர்கிட்ட வந்து பிளாட் அதுக்குள்ள 2-3 இயக்கம் உடஞ்சிருச்சு. ரத்ன சபாபதிட்டு போய் கேட்டிருக்காங்க, ஐயா பிளாட் எப்படி இருக்குன்னு. அது ஒன்றும் இல்லை தம்பி, அது பிளாட்டாக இருக்கு ரத்ன. அந்த மாதிரி என்னன்னா, எந்த ஒரு போராட்ட அமைப்புகளுக்கும் எந்த ஒரு விடுதலை போராட்டத்துக்கும் நம்மளுக்கு ஆசை தான், எல்லாரும் ஒன்றுபட்டிருக்கவங்க வந்து நம்மளோட அன்பும் இறங்கும் உள்ள விஷயம்தான் நம்ம அதை எதிர்பார்க்கணும். ஆனால் எதா அர்த்தமும் இல்லைங்க. நான்லாம் வந்து பூமி விழிகள் படம் வந்தப்போ அந்த தோல்வி நிலைகள் நினைத்து அந்த பாட்டு போட்டு டேப்பு கார்டில் போட்டு அப்படி கண்ணை முடி கேட்டிருப்பேன். அது போகும்போது எனக்கு ஈழம் அடைஞ்சு என் தோழர்கள்லாம் மார்ச் பண்ணி போகிற மாதிரியும், அதில் என் தோழனுக்கு பாலகுமாரன் பிரபாகரன் கபாரத்னம் பத்மநாபா எல்லாம் நிற்கிற மாதிரி அப்படி கற்பனையில் அப்படி பார்த்து பாட்டு கேட்டோம். ஆனால் நாம் எப்படி ஒன்றுபட்டு இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆசை உண்டோ, இவர்கள் ஒன்றுபட்டு இருக்கக்கூடாது என்பதிலும் பல சக்திகள் சேரும். அதுவும் உலக நாடுகள் எங்கே நடக்கிற விடுதலை போராட்டத்துக்கு
பிஎல்ஓ எடுத்துல பிஎல்ஓ இல்லப்பா பெரிய ஃபிராக்ஷன்ஸ் உண்டு. அபிஜிகாத்தெல்லாம் அப்படிதான் கொல்ல போறாரு. அபிஜிகாத்துக்காக நாங்கள் சென்னையிலையும் கோயம்புத்தூர் போஸ்ட் பண்ணிக்கோ. அவர் திட்டமிட்டு அபிஜிகாத்த போடுறாங்க. அதே மாதிரி இப்போ பிலிப்பைன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஆர்மி ஆகட்டும் மாறும் மூமெண்ட் ஆகட்டும் என்னன்னா ஒன்றுபட்ட குரலாக இருந்தால் நன்மை, ஆனால் அப்படி இருக்காத யதார்த்தம்ங்கிறது தான் வந்து இது. அப்போ தம்பிக்கு அங்கெல்லாம் தெரிய வருது. இதில் இன்னொரு அட்டகாசம் சொல்றாங்க, தாசுடைய படுகொலை மிக அது வந்து மிக மிக இயக்கங்களோடு மிக நெருங்கிய தொடர்புகளோடு மட்டுமே தெரிந்தான ஒரு படுகொலை. தாஸ் படுகொலை செஞ்ச ஒரு வாரத்தில் நான் வந்து இங்கே டிக்கில் சென்னையில் அனைவரும் அண்ணன் நகரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இடம்லாம் மறந்துச்சு. தமிழ் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இவர் சபாரத்தனம் செய்கிற சரிதானா, தாஸ் எதுக்காக இவர் இங்கிருந்து வெளிக்கிட்டு அங்கே போனவர், இப்போ எதுக்காக தாஸை வந்து யாழ்ப்பாண பல இது மருத்துவமனையில் படுத்துட்டு சபாரத்தனம் பெட்டில் இருக்கார் வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. தாசை சத்தியம் பண்ணிட்டு உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான்னு சத்தியம் பண்ணிட்டு தாஸ் என்ன துவக்க கொடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்குள்ள போகிறார். இதே ஸ்ரீ சபாரத்தனம் சிரித்தபடி வந்து தாஸோட பேசிட்டு யாழ் மருத்துவமனையில் வச்சு சுட்டுக்கொள்றாரு. ஏன்னா அது தனக்கு அடுத்த கட்டம் வந்துடுறாங்க. உண்மையிலே புலிகள் வந்து கிளவு அடிக்காவிட்டால் சபாரத்தனம் படத்தை கொண்டு வச்சதுக்கு பிறகு நம்ம மாறி போவோம். ஏன்னா அது உழவு புலிகளோட சதி, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் வரும் ஒன்றை வச்சு ஒன்று ஒன்று. ஏன் இப்போ தோழ சொன்னார் ஏன் இவங்க வந்து பயிற்சி கொடுத்தாங்க, அதே நேரத்தில் வந்து ஒருபோதும் அவங்க அங்கீட்டுனா அவங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ் உருவாக்கணும். ஸ்ரீலங்கா ஒரு ஆயுத சமநிலை உருவாக்குனா தான் அவன் இவன் சொல்கிறபடி வருவாங்க இருக்காதான் இவர்கள் இந்த வேலைகளை செய்தார்கள்ங்க தான் வந்து நம்மளுக்கு வரலாறு தோணும் பாடமாக இருக்குது. அதே மாதிரி வானதி வந்து மீண்டும் கற்றுக்கிறாங்க. வானதி பார்க்குறக்காக போகும்போது அது ரொம்ப அட்டகாசமாக இவங்க நம்ம தமிழ் நதியை பொறுத்தவரை வந்து என்ன ஒரு புத்தகம் இல்லைன்னா அது என்னென்னா கொடுக்கும் புத்தகத்துலேருந்து ஒரு வரையும் கூட படிக்கலன்னு நான் சொந்தக்காக சொன்ன மாதிரி ஆயிருந்துட்டு தமிழில் அந்த காதலை சொல்லும் இடம் மட்டும் ரொம்ப ஒரு அழகு நயத்தோட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதை மட்டும் சொல்கிறாங்க. இவங்க தேடி போவோம் அப்படி வானதியை தேடி நாட்டுக்கு போயிடும் அப்படி நாட்டுக்கு போனோம்னு எங்கன்ட்டு அம்மா கிட்ட எப்படியாவது வானதியை பற்றி கேட்கணும் எங்கே இருக்காங்க. அம்மாவும் ஒரு பக்கம் கூடிய பேருந்தோ இடம் மாதிரி வந்திருப்பாங்க. இவங்க ஒவ்வொன்றுமே அதான் இடப்பெயர்களுக்கான வாழ்க்கை தானே. அந்த திடீரென அம்மாவிடம் வானதியை பற்றி கேட்டால் என்ன என்ற எண்ணம் உதித்தது. ஒவ்வொரு ஊராக ஒரு விசாரித்து கொண்டே வந்தாங்க. அம்மா கிட்ட கேட்பேன் அப்படி ராசாச்சி அக்கா அக்கா எங்கே ஈர்த்து துணி வைத்து திரட்டி கொண்டு கேட்டான். வைக்கோல் சப்பை இருந்தாலோ இல்லை அம்மா பராசுரன் அண்ணையை கட்டின சராசாத்தி அக்கா அதுக்கு சாம்பல் தோட்டத்தில் இருக்குது கேட்டான். அவன் தயங்கினான். இதற்குமே எப்படி கேட்பதென்று தெரியவில்லை. அம்மா நுட்பமானவர் கண்டுபிடித்து விடவும் போகுது. அவன்ற தங்கச்சியார் பேட்டை கூட உன்னோட படித்ததில்லோ பேர் என்னவோ அம்மா நினைவு கொண்டு வர முனைந்தார். வானதி அவன் விழுந்தடித்து கொண்டு சொன்னான். ஓ ஓம் அவளை நேற்று நெழுக்குள சந்தையில் பஸ்ஸுக்கு நிற்கக்குள்ள கண்டனான். அம்மா தொடர்ந்து ஏதோ சொல்லி கொண்டிருந்தாங்க. அந்த ஒரு அந்த அந்த எந்த ஒரு விஷயம் சொல்லும் போதும் அந்த ஒரு நெருடல் அப்புறம் அவர் வந்து பார்க்கும்போது மழை நிற்கிறத ரொம்ப இதாக போயிட்டு இருந்துச்சுங்க. ஆக எல்லா ரொமான்ஸ்லேயும் வந்து நம்ம தமிழ் நதி சோடை போகலைங்கிறது தான். அதே மாதிரி இயக்கம் வேண்டான்னு சொல்றது வானதிக்கு அந்த அப்புறம் அதில் சொல்ற அப்படி இது நம்ம பரணி செத்தாலும் சாவேன் ஒளி இயக்கத்தை விட்டு நான் போக மாட்டேன். அதுக்கடுத்து ஒரு வரி எழுதிப்பாங்க. சாவது என்பது அவர்களுக்கு இலங்கையினுடைய இராணுவத்தால் அடிபட்டு சாவது சாவல்ல, இயக்கத்தை விட்டு போவதுதான் அவனுக்கு சாவு அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி நக்களுக்கும் வந்து தமிழ் நதி வந்து எந்த விதத்தையும் சளைக்கல. அதில் உண்மையில எனக்கு பயங்கரமா சிரிச்சுட்டேன். என்னடா அதை லூஸ் தான் இவங்க ஒழுங்கா பிரிண்டிங் மிஸ்டேக் இந்த யாராவது நற்றினைங்களாம் பார்க்க மாட்டாங்க. தாகுதி எல்லாம் பிரிண்டிங் மிஸ்டேக் கூட தெரியாமல் போட்டிருக்காங்கட்டு அது ஒரு இடம் சொல்லுவாங்க. அந்த ஒருத்தர் ஒரு ஒரு சோர்ஸ் சோர்ஸுக்கு இஸ்னு விட்டுருக்கோம் சோர்ஸ்னு மட்டும் வந்துருக்கு இல்லையா சோர்ஸ் வீட்டில்ங்கிறதுக்கு சோர்ஸு சோர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு வீட்டில் தங்கியிருப்பாங்க பார்த்தா ஆர்மல் வந்துடுறது தெரிஞ்சிடும் ஒருத்தருக்கு செல்வமோ செல்வத்துக்காரன் தெரியும். அவன் ஓடி வந்து சொல்லுவான் ஆமந்தையிலேருந்து ஓமி வருது அப்படிமா. இப்படா இது ஆமந்தையிலேருந்து ஓமி வருது இவனுக்கு ஒழுங்கா ப்ரூஃப் பார்க்க மாட்டாங்க போல இருக்கு. நான் யோசிச்சுருந்தா அடுத்த வரையில் தமிழ்நதி வார்த்தைகள் வருது. அவன் பயத்தில் ஓமந்தையிலேருந்து ஆர்மி வருதுங்கிறதையே வந்து ஆமந்தையிலேருந்து ஓமி வருதுன்னு சொல்லியிருக்கான் பாரி ஆர்மி. அந்த இதை வந்து ஓடுங்கோட அப்படி அப்படி எல்லாம் அப்புறம் துப்பாக்கி எடுத்துட்டு ஓடுவாங்க துப்பாக்கி எடுத்துட்டு. ஆக எல்லா விதமான விஷயங்களும் என்னென்னா இந்த புத்தகத்துக்குள்ள வந்திருக்கு. ஒரு 35 வருஷம் வரலாறு நான் சொன்ன மாதிரி ஒரு 85 அப்புறம் பிறந்தவங்க 80 பிறந்தவங்க 90 பிறந்தவங்க எல்லாத்துக்குமான ஒரு
டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த புத்தகத்தை வந்து நான் பொதுவாக நான் ஈழம் சொன்ன புத்தகங்கள்லாம் இரவுகளை படிக்கிறது இல்லை, தவிர்த்தவரலாம். ஏன்னா அதுக்கு மேலே குமுதமோ இல்லை ஆனந்த வேணும் இல்லை ஏதாவது முத்துக்காமி சே அதையாவது வச்சு படிக்கலாம். இது படித்தா சனி தூக்கம் வராது, ஏற்கனவே பாதி மனநிலை திரண்டுதான் இருக்கும். உண்மை அந்த இடத்துலேயே வேண்டாம், அவ்வளோ கவலையாகும். மூணு நாளைக்கு முன்னாடி என் மனைவி எழுப்புறாங்க, ஏன் ஒரு காலில் ஒரு 4.5 அஞ்சா இருக்கும், என்ன ஏன் அழுகிறீங்க அழுகிறீங்க? நான் ராத்திரி அழுதுட்டுருந்தேன் கணவர், எனக்கு இதெல்லாம் வரும். அதனால் நான் இந்த மாதிரி புத்தகங்களை நான் பகல் படிக்கிறேன், பல புத்தகங்கள் வாங்கணும்னு சொல்லுங்கள் கிடையாது.